ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. இதுக்கு நம்ம கடையில் மசாலா பவுடர் இல்லாமல் வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல அதுக்கு ஒரு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும். ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுப்போம். கூடவே 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் போடுறதுனால கலர் பவுடர் போடணுங்கிற தேவை கிடையாது. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். கூடவே 1 முழு எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் 2 முட்டையோட வெள்ளைக்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் முழு முட்டை போட்டுக்கலாம். முழு முட்டை போடுறீங்கன்னா 1 முட்டை போதும். நான் வெறும் வெள்ளைக்கறி எடுத்ததுனால 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வாசத்துக்காக கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுப்போம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 400 கிராம் போன்லெஸ் சிக்கனை இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1 மணி நேரம் நம்ம நல்லா ஊற விடுவோம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒவ்வொரு பீஸாக இதில் போட்டுப்போம். நம்ம இந்த சிக்கனை 2 பார்ட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி அடிக்கடி இதை கிளறி விடுவோம். சிக்கன் நல்ல கலர் மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டது. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைம் நம்ம சிக்கனை எடுத்துருவோம். மீதமுள்ள சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மெத்தடில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா பேனில் மசாலா எதுவுமே ஒட்டாது. பாருங்கள், மசாலா எதுவுமே பேனில் ஒட்டலை. கடையில் நம்ம மசாலா பவுடர் வாங்கி தான் சிக்கன் 65 செய்யணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குன்னு. மீதமுள்ள சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் சிக்கன் 65 செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.